ஹை டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கேர் எசென்ஷியல் திங்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா சேனலில் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்கின் கேர் எசென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான் இருக்குது. ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் செவன் ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன் அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சரைசர் இது இருந்தாலே வந்துட்டு போது நம்ம ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் நம்ம ஸ்கின்ல இருக்க வரைக்கும் நம்ம ஸ்கின் ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ அதனால தான் மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறது. ஸோ உங்கள் ஸ்கின்ல வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பேரியராக இருந்து உங்களுக்கு பொல்யூஷன்லேயும் இருந்து உங்களை சேஃப்கார்ட் பண்ணும். ப்ளஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் லாக் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் உங்கள் ஸ்கின் பார்க்க ரொம்ப யங்காகவே இருக்கும். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப் கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் ஸ்கின் டைப் ஆயிலியாக இருக்கட்டும், இல்லை ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், இல்லை ஆக்னே ப்ரோன் ஸ்கின், இந்த மாதிரி நிறையா ஸ்கின் டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை டூ காம்பினேஷன் ஸ்கின் அந்த மாதிரி இருக்கும், ஒரு சில டைம் ஆயிலியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா நோவாவோட மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும், முக்கியமாக ஆயிலி ஸ்கின்க்கும் நல்லாயிருக்கும், ட்ரை ஸ்கின்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப், தட் இஸ் சன்ஸ்க்ரீன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போனால் எஸ்பிஎஃப் ஒன்று போட்டால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டெல்லாம் இருந்தேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு டூ வீக்ஸாகவே வீட்டில் இருக்கும் போதும் சன்ஸ்க்ரீன் வந்து போடுறேன். ஸோ தட் டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நிறையா வந்துட்டு லேப்டாப்ஸ் அண்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம், லைட் முன்னாடியே நான் இருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றனால நான் இந்த ஒரு ரூட்டீன் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்துட்டு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ வீட்டில் இருக்கும் போது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும், அண்ட் வெளியே போகும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கின் கேர் ப்ராடக்ட். நீங்கள் வெளியே போகும்போது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேன்லேருந்து உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு பாதுகாக்க முடியும். அண்ட் யூவி ரேசஸ் நிறையா வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு டேமேஜ் பண்ணும், அதுலேருந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ வீட்டில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஎஃப் 30 இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா எஸ்பிஎஃப் 40-50 இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா நம்ம ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் செட் ஆகிறது தான். ஸோ அது வரைக்கும் நம்ம நிறையா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு டைம் நமக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க, நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட். அண்ட் தேர்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரேசஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. உங்களோட ஐப்ரோஸ் வந்துட்டு நீங்கள் ஷேப் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1-3 ரேசஸ் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணி பழகிக்கோங்க, அதுதான் ஹைஜீனும் கூட. இப்போ நான் ஐப்ரோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஐப்ரோஸ்க்கு மட்டும் ஒரு ரேசர் யூஸ் பண்ணுறேன், அண்ட் ஃபேஷியல் ஹேர்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா தனித்தனியாக யூஸ் பண்ணி வந்து பழகிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அலுவரா ஜெல்லும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட். இப்போ நான் ஃபேஸில் ஹேர் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்ன எப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு ரேசர் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நமக்கு அலுவரா ஜெல் வந்துட்டு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராடக்ட் அலுவரா ஜெல் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு காம்போ ரேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்களும் ஷாப் பண்ணி வந்துட்டு ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெட் வைப்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு தேவைப்படுற ஒரு பொருள் தான். ஸோ இதை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல எனக்கு மாய்ஸ்சர் பண்ணும் இல்லை க்ளீன் பண்ணும் அப்படின்னா இந்த வெட் வைப்ஸ் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வெட் வைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு வாட்டர்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படி டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹிமாலயாவோட இந்த பேபி வைப்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரபன், எஸ்எல்எஸ் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும், அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கும் ஜென்டிலாக இருக்கும். ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும், ஸோ ஆயிலினஸ்ஸாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஃபேஸில் வந்துட்டு டேப் பண்ணி எடுத்தீங்கனாலே அந்த ஆயிலினஸ் எல்லாமே கம்மியாகிடும். ஸோ நீங்கள் வெளியெல்லாம் போகும்போது திடீர்னு உங்கள் ஃபேஸ் ஆயிலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூஸ் வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க முடியும்.
ஸோ இந்த வைப்ஸ் அண்ட் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெசசரி. நம்ம ஹேண்ட்பேக்கில் கூட இதை நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போலாம் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணால் நான் டிஷ்யூஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எந்த டஸ்ட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்துட்டு க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிப்பை வந்துட்டு மாய்ஸ்சர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்னே சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான லிப் பாம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. லைக் நீங்கள் வந்துட்டு லிப் பாம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கோகோனட் ஆயில்ஸ் கூட நீங்கள் லிப் பாமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கம்மியாக இருக்க லிப் பாம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு, அதாவது லிப்ஸை வந்துட்டு ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ லிப்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம லிப் பாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த லிப் பாமே நம்ம லிப்ஸ் வந்து ட்ரை பண்ணிச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அதை நல்லா கேர்ஃபுல்லாக அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி டிண்டர் லிப் பாம்ஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த பயோலின் யூஸ் பண்ணுற வேஸ்லின் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்கள் லிப்ஸ்க்கு அது செட் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வேஸ்லினே வந்துட்டு செட் ஆகாது, ரொம்ப ட்ரை ஆக்கிடும். ஸோ அப்படி இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு நேச்சுரல் லிப் பாம்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும் போதெல்லாமே வந்து இந்த டிண்டர் லிப் பாம் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எவ்ரிடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்துட்டு மார்னிங் அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா லிப் பாம்ஸ் போட்டு தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே நம்ம பண்ணும்போது தான் நமக்கு அந்த ரிசல்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்துட்டு இந்த லிப் பாம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லிப்ஸ் கடிக்கிற பழக்கம் அண்ட் இந்த மாதிரிலாம் ஊன்ஸ் எல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே ரெக்கவர் பண்ணுறதுக்கு லிப் பாம்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வைஸ் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் இல்லை கீ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே நல்ல ஒரு மாய்ஸ்சராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிப் பாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி லிப் பாம். நான் நிறைய வீடியோஸ்லேயும் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இதோட லிங்க்கும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டேன் எல்லாமே வந்துட்டு நல்லா ரிமூவ் பண்ணும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்ச ஒரு லிப் பாம். ஸோ இது டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் என்ன வந்துட்டு செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த 5 ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் கேர் எசென்ஷியலில் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா நான் டிண்டர் லிப் பாம் யூஸ் பண்ணதெல்லாம் டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றது ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் பாய். Thank you.